மாளவிகா, என்ன மாதே? என்ன ஆச்சுமா? அம்மாடி, என்னமா தலையில காயம்? எப்படிமா ஆச்சு? பதறாத பாட்டி, வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட், சின்ன காயம்தான், எல்லாம் சரியா போயிடும். என்ன மாதிரி இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்க? வா டாக்டர்கிட்ட போலாம் வா. வேணா பாட்டி, என் உடம்புல இருக்கிற காயம் தன்னால சரியா போயிடும். ஆனா என் மனசுல இருக்கிற காயம் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகாது பாட்டி. அந்த சங்கவி தான் எனக்கான மருந்து. அவளை பிடிச்சி ஜெயில தள்ளுறப்பதான் என்னோட எல்லா மனக்காயமும் ஆறும். அதுக்கான நேரம் வந்துருச்சு பாட்டி. அவ்வளவு ஈஸியா இந்த மாளவிகா தோத்துற மாட்டா பாட்டி. சங்கவி மேல நான் வீச போற கடைசி பிரம்மாஸ்திரம் இது. அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் இல்லைன்னு தானே அந்த ஏசியை நான் அவமானப்படுத்தி சங்கவிய வெளியில அனுப்புனா? இன்னைக்கு இதே ரிப்போர்ட்டை வச்சு அந்த சங்கவிய உள்ள தள்ளி அந்த ஏசி சுதாகரன் அவமானப்படுத்தல. என் பேரு மாளவிகா இல்ல பாட்டி. இங்க பாரு மாளவிகா, எதிரிய ஜெயிக்க வீரமா இருந்தா மட்டும் பத்தாது, விவேகமாவும் இருக்கணும். போன தடவை மாறி இந்த தடவையே கோட்டை விட்டுறாத. இந்த ரிப்போர்ட்டை பத்திரமா வச்சுக்க. தேவைப்பட்டா ஒரு நாலஞ்சு காப்பி எடுத்து வச்சுக்கோ. எதுக்கும் ஒரு காப்பி எடுத்து ஸ்டேஷன் அட்ரஸுக்கு நீயே ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிடு. ஒரிஜினலா பத்திரமா வச்சுக்கோ. அது எனக்கு சொல்ல தேவையில்ல பாட்டி. இந்த ரிப்போர்ட்டை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு போலீஸ்காரியா நான் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிருக்கேன். ஆமா பாட்டி, இந்த ரிப்போர்ட்டை நான் திருடி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாட்டி. இந்த ரிப்போர்ட்டோட மதிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளையோட அந்த சங்கவி கதை முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நீ கொடுத்த ஐடியாவில்தான் என்னால இதை சாதிக்க முடிஞ்சது. நாளைக்கு முதல் தடவையா அந்த சுதாகரனை நான் ஜெயிக்க போறேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா, கொல்லப்புறத்துல புளிய தோடிட்டு இருந்திருக்கானுங்க. திடீர்னு அலறல் சத்தம் கேட்டுச்சு. என்ன ஏதுன்னு நாங்க போய் பாக்கும்போது தப்பிச்சு ஓட பார்த்தானுங்க. ஒருத்த மட்டும் மாட்டிக்கிட்டான், அவனை புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கோம். நீங்க வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவனை எல்லாம் பஞ்சாயத்துல நிறுத்தி சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஐயா. அதெல்லாம் வேணாங்க, அவனை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடலாம். போலீஸா? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனோட அவனுக்கு பஞ்சாயத்து சரிப்பட்டு வரும். சரி அதை விடுங்க, இப்ப அவனை எங்க கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? கொல்லப்புறத்துல தான் கட்டி போட்டுருக்கோம். வாங்க போய் பாக்கலாம். வாங்க வாங்கயா வாங்கயா. எங்க? இங்க பாருங்க, இங்க இங்கதான் கட்டி வச்சிருந்தான் அவனை. ஐயோ எங்க போயிட்டான்? எங்க போனானே தெரியலையே. ஏன் குளிய தோணி இருந்தானுங்க? எங்கயா எங்க? ஐயோ, குளிய தோணதுக்கான சோடையே காணா. என்ன என்ன நடக்குதுன்னே தெரியலீங்களே. ஊருக்கு போன இடத்துல தான் என் பொண்ணு தொலைச்சேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பா, இதுக்கு நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்ப்பா. வேண்டாம்மா, நம்ம ஊர் ஸ்டேஷனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நம்ம மாப்பிள்ள கிட்ட சொல்லியாச்சு, அது போதுமா. அவர் கண்டிப்பா நம்ம சங்கவியை கண்டுபிடிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அகிலா, டேய் அகிலா, டேய் டேய் டேய், எந்திரா டேய், எந்திரிங்கறல்ல, எந்திரா டேய். ஏண்டா காலையில வந்து எழுப்பிட்டு இருக்க? ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா டேய், சங்கவி காணாம போயிட்டானா? டேய் என்னடா சொல்ற? ஆமாடா, இவங்க எல்லாம் நேத்து சென்னை கிளம்பி போயிருக்காங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு போகும்போது சங்கவி மட்டும் கார்ல உட்காந்துருக்கா. இவங்க சாப்பிட்டு முடிச்சு திரும்பி வந்து பார்த்தா சங்கவிய கார்ல காணுமா. சங்கவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு முகமூடி கொள்ளக்காரங்க வர வந்திருக்காங்க. இவ்வளவு சீரியஸ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிற, நீ எதை யோசிச்சுட்டு இருக்கிற?
சங்கவி காணாம போகல, அவளை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் அந்த மாளவிகா வேலையா தான் இருக்கும். அவதான் சங்கவியை எங்கேயாவது கடத்தி வச்சிருக்கான். என்னடா சொல்ற? நினைச்சு பார்த்தா மாளவிகாவை தவிர சங்கவியை வேற யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. சங்கவிய ஜெயில உள்ள தள்ளுறதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்த்தா எதுவும் நடக்கல. கடைசியில இப்ப ஆளையே தூக்கிட்டான். மாப்பிள, அப்ப ஒண்ணு பண்ணுவோமா? நாம எதை எதெல்லாம் தூக்குறோம்? அந்த போலீஸ்காரியை தூக்கி மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுருமா? அதெல்லாம் வேணாம், முதல்ல நான் சொல்றத மட்டும் கேளு. சென்னைக்கு தான் வந்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில ஒரு ஹோட்டலை பார்த்து காரை நிறுத்தணும். சங்கவி எனக்கு பசி இல்ல, நீங்க போய் சாப்பிட்டு வாங்கப்பான்னு சொன்னான். சரின்னு நாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்தோம். வந்து பார்த்ததும் சங்கவி கார்ல இல்ல, எங்க போனான்னு தெரியல. எனக்கு என்னமோ மாளவிகா மேலதான் சந்தேகமா இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? முதலாளி வீட்டுல உயில பத்தி பேசிட்டு இருக்கும் போது அது பொய்யான உயில், என்கிட்ட இருக்கிறதா ஒரிஜினல் உயில்னு சொல்லி ஒரு உயில் பேப்பரை கொண்டு வந்தாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கும் மாளவிகா மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் அம்மா சங்கவி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. சங்கவிக்கு எதிராக தான் எந்த ஆதாரமும் இல்லையே, அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்க? ஐயா, அவங்க சென்னைக்கு போய் கைரேகை ரிப்போர்ட்டை மறுபடியும் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இது மாளவிகாவோட வேலை தான். சங்கவிய அவளே கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இப்ப அவளே அரெஸ்ட் பண்ண ஆள் அனுப்புறா. ஏதோ பெருசா பண்ண போறான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். கான்ஸ்டபிள் வாங்க போலாம். எஸ் சார். ரொம்ப தப்பா போச்சு, எல்லாமே அன்சைஸா இருக்கு. அவ வந்து வாழ்க்கையே அன்சைஸா. வணக்கம். யார் ராணி? அடச்சி, யார் ராணின்னு கேட்டேன்ல மேடம். என்ன தெரியல உங்களுக்கு? தெரியாம தானே கேக்குறேன். ரொம்ப வசதியா போச்சு. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க மேடம், நான் பல்ராம் நாயுடோட ரிலேஷன் சண்முக ராயுடு. பாகுனாவா? பல்ல உடைச்சிருவேன். ஒழுங்கா தமிழ்ல பேசு. ஓகே மேடம். என்னோட பேரு சண்முகம், நம்ம ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா வொர்க் பண்றேன் மேடம். உன்னை இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல பார்த்ததே இல்லையே. நான் கூட தான் உங்களை ஸ்டேஷன்ல பார்த்தது இல்ல. ஏய், என்ன எனக்கு உங்களை மாதிரி ஒரு பார்ட்டி இருந்தாங்க, பேரு சரோஜா. உங்களை மாதிரி கற்பு கரசியா வாட கூட பரவாயில்ல.
இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது மேடம். உங்களை மாதிரி கப்பு கரைசியா வாழ வண்டி கிளவி எழுத்த வண்டி கிளவ கூட ஓடி போயிட்டாங்க மேடம். அந்த கொடுமை கூட என்னால தாங்க முடியும் மேடம். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லி பாருன்னு போயிட்டாங்க மேடம். பாருன்னு உலகத்துல இந்த மாதிரி கொடுமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? அந்த அவமான தாங்க முடியாம தான் 6 மாசம் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு மெடிடேஷன் பண்றதுக்காக இமயமலை போயிட்டேன் மேடம். இப்பதான் மேடம் மறுபடியும் டியூட்டில வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை மேடம், அந்த கழிவு முட்டையை கையில கிடைச்சிச்சுதான் கொண்டுடுவேன் மேடம், கொண்டுடுவேன். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த மேடம்? உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்த மேடம். நீ எதுக்கு என்ன பாக்கணும்? உன்னை எல்லாம் எம்மா பார்க்க வந்தா எந்த மனசுல உன்னை பார்த்து உயிரோட இருக்க முடியுமா? கேக்குறல்ல மேடம், உங்களை மாணவிகா மேடம் கையோட அழைச்சிட்டு வர சொன்னாங்க மேடம். என்ன எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னா மேடம்? இது சங்கீவி பத்தின முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், அதனாலதான் யாருக்கும் தெரியாம உங்களை சீக்கிரட்டா கூட்டிட்டு வர சொன்னாங்க மேடம். இது ரொம்ப சீக்கிரட்டான விஷயம், அதனாலதான் ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த எந்த கான்ஸ்டபிளையும் நம்பாம என்னை நம்பி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. முக்கியமா போன் பண்ணி கூட பேச வேணாம், எல்லா விஷயத்தையும் நேரில் பேசிக்கலாம்னு சொன்னாங்க. உடனே உங்களை கையோடு கூட்டிட்டு வரணுமா? மேடம் ஒன்னும் யோசிக்காதீங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், அதனாலதான் மேடம் இவ்வளவு சீக்கிரட்டா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. மேடம் சங்கவி இன்ஸ்பெக்டர் கிட்ட மாறிக்கிட்டான்னு நினைக்கிறேன், அது விஷயமா உங்ககிட்ட ஏதாவது ஐடியா கேட்க கூட வர சொல்லிருக்கலாம். சீக்கிரம் வரீங்களா? இரு இரு பூட்டுறதுக்கு உள்ள போய் சாவி எடுத்துட்டு வரேன். வடிவேல் சர்மா நமக்கு இப்பவே கண்ணை கட்டுத, இந்த கிழவியை கூட்டிட்டு போய் எப்படி உண்மையை வாங்கி என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. அண்டவா எப்படி சிங்கிட்ட பாத்தியாப்பா? மாளவிகா மேடம் எப்ப நம்ம ஸ்டேஷன் வந்தாங்களோ அப்ப இருந்து ஸ்டேஷன் வேற லெவல். அவங்க மட்டும் ஸ்டேஷன்ல இருந்தாலே அப்படியே ஸ்டேஷன் கிடுகிடு நடுங்கும். என்ன ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் தெரியுமா அவங்க? எப்படி ஏ வளர்ப்பாச்சேப்பா? நீ வளர்த்துறச்சுன்னு தான் தெரியுத, முதல்ல உன்ன விஷத்தை வச்சு கொல்லணும், அப்பதான் அவன் பேத்தி உருப்படுவா. மூஞ்சி ஆளையும் பாரு நல்லா. என்னப்பா உனக்குள்ளே முனங்கிட்டு வர? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், மாளவிகா மேடம் இன்ஸ்பெக்டர் ஆகும் போது அந்த ஸ்டேஷன் இவ்வளவு நல்லா இருக்கு, நீங்க மட்டும் இன்ஸ்பெக்டர் ஆகுதீங்கன்னா அந்த ஸ்டேஷன் எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தேன். நல்லா தான் இருக்கும். ஐயோ ஏப்பா வண்டி நின்னுடுச்சு. நல்ல விஷயம் ஒண்ணு பேசணும்ல, அதனாலதான் வண்டி நின்னுடுச்சு. எதுக்கு இப்ப துப்புற? வண்டி நின்னுடுச்சுல அதுக்காக தான். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சங்கவி கேஸ்ல மாளவிக்க மேடம் இவ்வளவு தீவிரமா இருக்காங்க, ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது முன்பகம் இருக்குமா? மேடம் கிழவி கிட்ட என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்களா, வாயே துறக்க மாட்டாங்களா? ஓகே அடுத்து ஒரு பிட்ட போட்டு எப்படியாவது கரப்போம். என்ன நினைப்பீங்க? அது வந்து மேடம் நான் எதுக்காக கேட்டேன்னா, ஒருவேளை முன்பகம் இல்லாட்ட கூட பரவாயில்ல, ஆனா அந்த சங்கீவி மட்டும் சும்மா விடக்கூடாது மேடம். நம்ம இன்ஸ்பெக்டர் மேடத்தை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கு தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர் கஷ்டப்பட்டு சென்னைக்கு போய் தொலைஞ்சு போன ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து சங்கீவியை அரெஸ்ட் பண்ணலான்னு போனா அந்த பொண்ணை காணுங்கிறாங்க. சும்மா விடுவாங்க நம்ம இன்ஸ்பெக்டர்? சங்கீவி எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு இப்ப மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன் மேடம் சங்கீவி எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல? என்ன கேட்டாலும் கல்லூரி மங்கி மாதிரியே இருக்காள, பசிய மாட்டேங்கிறா. என்னாச்சு மேடம், நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நான் எதுக்கு நீ கேட்டதுக்கு பதில் சொல்லணும்? எனக்கும் என் பேத்திக்கு 1000 இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? வா வண்டியை தள்ளு. வர்றேன்.
வாங்க உள்ளதான் போனோம். வயசாயிடுச்சுல்ல வயசானாலும் உங்க அழகும் திமுரு மட்டும் போகவே இல்லையே. ஒண்ணு இல்ல பாத்துவாங்க பாத்துவாங்க முள்ளு ஒரே காடா இருக்கு. இடத்த பார்த்தாலே பயமா இருக்கே. இன்னும் எவ்வளவு தூரம் போன? பக்கத்துலதான். எனக்கு என்ன இது தப்பா தெரியுது. நான் எதுக்கும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் என் பேத்திக்கிட்ட பேசிக்கிறேன். ஃபோனை கொடுப்பா. ஃபோன் பேசுதா இருந்தா வீட்டில் உட்காந்து பேசிக்கலாமே. அது மட்டும் இல்ல, இது சங்கீவி பத்தினது ரொம்ப சீக்ரெட், யாருக்கும் தெரியக்கூடாது. போன் எல்லாம் பேசக்கூடாதுன்னு மேடம் ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது போன் எப்படி பேச முடியும்? சும்மா போனை கொடுக்காது இதுன்ட்டு. வாங்க உள்ள போய் உட்காந்து பேசுவோம். கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் யோசிக்காதீங்க, உட்காருங்க. அட உட்காருங்க. இந்த பாருங்க, இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு. ஓகேவா? கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. அதோட முக்கியமான விஷயம், வெளியே காட்டுமா அது இது நிறைய சுத்திட்டு இருக்குது. புரியுதா? இங்கே இருக்கணும். சரியா? வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருப்பா, சீக்கிரமா வந்துருப்பா. எதுக்குப்பா கதவு சாத்துற? சும்மாதான். ஏன்னா உங்களை பார்த்து காட்டு பயந்துட கூடாதுல, அதுக்குதான் வந்துடுறேன். ஒரு வழி அந்த கிளவி அந்த வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சாச்சு. ஊர்ல எவனையும் சமாளிக்கிறோம், இந்த கிளவியை சமாளிக்க முடியலையா? அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னா என்ன வெறும் கை வீசிட்டு வந்திருக்கீங்க? எங்க சங்கவி எங்கன்னு உனக்குதான் தெரியும், அவருக்கு எப்படி தெரியும்?